வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி மஞ்சரி. அமர்வின் தலைப்பு மௌனம். வாய்மொழி பேசாது மனமோடு பேசும் ஒரு அற்புத தெய்வீக மொழிதான் மௌனம். கைவிளக்கு கொண்டு கடலில் வீழ்வார் போல மெய்விளக்குள் இருக்க வீழ்வதேன் புல்லறிவே. இது இடைக்காட்டு சித்திரப்பாடல். கையில் விளக்கு இருந்து சிலர் கண் தெரியாமல் கடல் என்ற துன்பக் கடலில் வீழ்வர். நல்வழி காட்டும் உண்மையான விளக்கு இறைநிலை நம்முள் இருக்க தீய வழியில் சென்று வாழ்வை வீணாக்குவதற்கு காரணம் என்ன? அற்ப அறிவே என்கிறார். இதை ஆய்வு செய்வதற்கு தான் மகரிஷி அவர்கள் அமைத்து தந்ததே இந்த மௌனம் என்ற பேசா நோன்பு மனமடக்க பயிற்சி. முதலில் இந்த மௌனத்தில் பஞ்சேந்திர தவம் நடத்துவாங்க. அப்போ இந்த ஐம்புலன்கள் மீது மனதை வைத்து தவம் பண்ணி அதை அடக்கிய பிறகு நாம் இந்த தவத்தில் ஆழ்ந்து பின் நாம் மனத்தை ஆராயும் பொழுது அந்த ஐம்புலன்கள் மூலம் வெளி உலகில் பொருட்கள் மீது மனம் துய்த்து வாழ்நாள் முழுதும் இன்பத் துன்பங்கள் உழன்று தீய எண்ணங்கள் தோன்றும்போது தீயது செய்து நல்ல எண்ணங்கள் தோன்றும்போது நன்மை செய்து வாழும் இந்த மனிதர்கள் ஏராளம். செய்யும் அத்துணை நன்மை தீமை செயல்கள் விளைவுகள் அனைத்தும் ஜீவகாந்த அலையில் அப்பக்கப்போது வடிவம் குணம் என சுருக்கி இறுக்கி கருமையத்தில் பதிவாகியுள்ளது. நாம் மௌன காலத்தில் நாம் தவத்தில் ஆடும்போது இந்த கருமையத்திலிருந்து அவை ஒவ்வொன்றும் எழுச்சி பெற்று மலர்த்தி காட்டுகிறது. பதிவுகளை ஆராய்ச்சி செய்து தீயவற்றை அழித்து விட வேண்டும். தவம் மௌன காலத்தில் செய்யும்போது அகத்தாய்வு செய்து செய்து நன்மை தரும் எண்ணங்களை மட்டும் வைத்து கொண்டு கருமத்தை தூய்மை செய்து கொண்டே வரும்போது மனம் நுண்ணி அலைக்கு சென்று இயற்கை ரகசியங்களை அறிந்து இறைநிலையையும் அடைய முடிகிறது. மௌன காலத்தில் அரை மணி நேரம் தவம், 2.5 மணி நேரம் அகத்தாய்வு என மாறி மாறி ஒரு நாள் முழுதும் இருத்தல் அவசியம். அகத்தாய்வாக மகரிஷி அளித்த எண்ணம் முதல் நான் யார் வரை அட்டவணைகள் செய்து பரிசீலித்து மன தூய்மை வினை தூய்மை பெற வேண்டும். இக்காலத்தில் நமக்கு நன்மை செய்தவர்கள் இருந்தால் அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்துதல் நன்று. நாம் அறிந்தோ அறியாமலோ பிறருக்கு தீமை செய்திருந்தால் மானசீகமாக அவர்களிடம் மன்னிப்பு கேட்பது. நமக்கு தீமை செய்தவர்களை மன்னித்து அவர்களையும் வாழ்க வளமுடன் என வாழ்த்துதல். இப்படி வாரம் ஒரு முறை அல்லது மாதம் 2 முறை மௌனம் கடைபிடித்து உலகம் நமக்கு என்ன செய்தது, நாம் உலகத்திற்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என ஆராய்ந்து நான் எனது குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என எண்ணும்போது அந்த ஒரு நல்ல எண்ணம் திணிவு பெற்று நடைமுறைக்கு வரும். இந்த முறைதான் மடமடக்க ஓர்மை பயிற்சி, லயம் அப்படின்னு சொல்கிறாரு, அகத்தாய்வுன்னு சொல்கிறாங்க. இவற்றையெல்லாம் செய்தால்தான் மௌன நோன்பு முழுமை பெறும் என்கிறார் மகரிஷி அவர்கள். வீண் ஆசை கொண்டு திரியாதேது மெய்யல்ல பொய்வாழ்வு பொய்கூடு என பாடி கொங்கண சித்தர் மௌனத்தின் மேன்மையும் தெளிவுபடுத்தியுள்ளார். மௌனம் வந்து 3 மௌனமாக சொல்லப்படுகிறது. வாய் பேசாது இருப்பது வாக்கு மௌனம். சினம் அடங்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமடக்க அல்வார்க்கு வாயேன் பராபரமே என்றார் ஒரு சித்தர். அடுத்தது ஞானேந்திரம் கர்மேந்திரியம் இவற்றை அடக்கமாக வைப்பதே கௌரி மௌனம். மேற்சொன்ன இரண்டையும், அதாவது வாய் மௌனம் கருவி மௌனம், இது ரெண்டையும் செய்து மனதையும் அமைதிப்படுத்தி இறைநிலை உணர்வோடு இருப்பதே மகா மௌனம் என சொல்லப்படுகிறது. மனம் செம்மை பெறாதவர்கள் பேசுவதால் என்ன பயன்? குறள் சொல்கிறது, அடக்கம் அமரருள் வைக்கும் அடங்காமை ஆறுள் வைத்துவிடும் என்கிறது. இப்போ எனக்கு ஏற்பட்ட ஒரு மௌன காலத்தில் ஒரு இதை சொல்கிறேன். என் மேட்ட வெள்ளம் வந்த சமயம் கணவருக்கு ஹாஸ்பிட்டலில் இருந்தது. கரண்ட்டு எல்லாம் போயிட்டு ஒரு 3 நாள் தண்ணிக்கு கஷ்டப்படும் பொழுது அப்போ தான் தோணுச்சு, மௌனத்தில் ஆழ்ந்திருந்தேன், அப்போ வெளியில் இவ்வளோ மழை பெய்யும்போது தண்ணிக்கு ஏன் கஷ்டப்படுற அப்படின்னு என் மனம் பிடி. அப்போ நான் தண்ணி பிடிக்க அந்த மேலே உள்ள அவ்வளோ பேரும் அதை பிடிச்சி தண்ணியை குடிச்சுப்பாரு. அப்போ இந்த மௌன நோன்பில் நாம் நன்கு இருக்கும் பொழுது நமக்கு நல்ல கருத்துக்கள் தோன்றுகிறது. அப்போ மௌன நோன்பை ஆற்றி பிறவு பயனை அடையலாம், அருள் ஒளிமிக்க வாழ்வினை பெறலாம். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளம்.